ஹாய் வீவர்ஸ், ஆர் மஞ்சுளாஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். முதல்ல என்னோடய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அமைக்கிக்கோங்க. சேவ் பண்ணிட்டீங்கன்னா நான் அனுப்புகிற வீடியோலாம் உங்களுக்கு வரும். இன்றைக்கி வந்து நான் என்னோடய ஃப்ரெண்டோட வீட்டுக்கு நான் வந்திருக்கிறேன். இப்போது அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனுங்கிறதுனால இங்கே வந்திருக்கேன். இங்கே வந்து இன்றைக்கி என்னோடய விருந்து, அவங்களுக்கு விருந்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், அதுக்கு என்னென்ன இன்றைக்கி பண்ண போகிறோம்னா, ஒரு முட்டைக்கோஸ் பொரியல். இப்போ பார்த்தீங்களா, முட்டைக்கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். முட்டைக்கோஸ் பொரியல் பண்ண போகிறோம். அதே மாதிரி நூல்கோல், இது வந்து நூல்கல்னு சொல்லும் பார்த்தீங்களா, அந்த நூல்கள் பருப்பு கூட்டு பண்ண போகிறேன். அதே மாதிரி கத்திரிக்காய் புளி கூட்டு ஒன்று பண்ண போகிறேன். உருளைக்கிழங்கு பொரியல், உருளைக்கிழங்கு நான் வேக வச்சுருக்கிறேன். பருப்பும் அதே மாதிரி சாம்பாருக்கு பருப்பும் வேக வச்சுருக்கிறேன். இப்போ நான் இது பண்ணும்பொழுது உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக நான் காமிக்கிறேன். அப்போ நீங்கள் வரிசையாக பார்த்துக்கலாம். நான் எல்லாமே இப்போ காமிக்கிறதுனா கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் நான் இதை மட்டும் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். எப்பயும் போல நம்மளுக்கு அஞ்சரைப்பட்டி, உப்பு, எண்ணெய், தேவையான பொருட்கள் நான் ஒன்றுன்னா இது பண்ணுறேன். அப்போ நீங்கள் பார்த்துக்கலாம். நம்ம முதல்ல அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கடாயில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்து, கொஞ்சம் சீரகம், இது நமக்கு பொரியட்டும். இப்போ பாருங்கள், கடுகு வெடிச்சிருச்சு பாருங்கள். கடுகு இல்லை, ரெண்டு மூணு வெங்காயம், காரம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய், இப்போ இதில் நம்ம முட்டைக்கோஸை போட்டுடலாம், போதும். இதை அப்படியே நம்ம தண்ணி தெளி தெளிக்க வேண்டாம், இல்லையே தண்ணி வரும். நம்ம சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இப்போ இது முட்டைக்கோஸ் கூட போடுறதுக்காக பட்டாணி, ரெண்டு மூணு பட்டாணி, அஞ்சாறு இருந்தால் கூட போதும். அதை கொஞ்சம் லைட்டாக முக்கால் வேக்காடு இருந்ததுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு இது தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது கொஞ்சம் லிட்டு போட்டு மூடி வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம பாசிப்பயிறு கொஞ்சம் நேரம், நான் ஒரு 50 கிராம் பாசிப்பயிறுப்பு அதை ஊற வச்சு கூட்டுக்காக போட்டிருக்கேன். இதில் மஞ்சப்பொடி, தேவைக்கேற்ப மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதில் நூல்கோல் போட்டுடலாம். ரெண்டையுமே நம்ம ஒன்றாவே சேர்த்து வேக வச்சிடலாம். ஒன்றாவே குக்கரில் போட்டு வேக வச்சுருவோம். இந்த குக்கரில் அப்படி நம்ம வச்சிடலாம். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அப்படி வச்சிடலாம். பருப்புக்கு கரெக்டாக இது முங்குற அளவுக்கு தான் தண்ணி ஊற்றணும், ரொம்ப ஊற்றக்கூடாது. முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி அப்படியே நம்ம அடுப்பில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து இப்போது நல்லா பாதி பதத்துக்கு வெந்துருச்சு பாருங்க. இப்போது நம்ம ஊற வச்சிருக்கிற பாசிப்பருப்பை கொஞ்சம் இதில் போட்டுருங்க. ரொம்ப போட வேணாம், பாசிப்பருப்பாக ஆயிரும், அதனால் கொஞ்சமாக எடுத்து இப்படி போட்டு விட்டுருங்க. இது நல்லா கொஞ்சம் வேகட்டும். இப்போ பாருங்கள், நம்ம கத்திரிக்காய் கூட்டுக்கு பாருங்கள், கத்திரிக்காய் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், கத்திரிக்காய் என்ன கொஞ்சம் அறுத்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்கிறதுனால பார்த்தீங்களா, அப்படி கருப்பாயிருச்சு. நான் தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன், எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் இது பண்ண முன்னாடி கருத்துருச்சு. எல்லாமே அறுத்து வைக்கணுங்கிறதுனால அறுத்துட்டேன். இப்போ பாருங்கள், அதில் கொஞ்சம் வெங்காயம் போட்டுப்போம். இதில் இப்போ பாருங்கள், மிளகாய்த்தூள், மிளகாய்த்தூள் மட்டும் போட்டால் போதும். மிளகாய்த்தூள் போட்டுட்டு புளி தண்ணி ஊற்றிடுவோம். இதில் கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றி இதையும் நம்ம ஒரு அடுப்பில் ஏற்றிடலாம். போதும் புளி தண்ணி, ரொம்ப புளி ஊற்றினா கடுத்து போகும். இதை இப்போ அடுப்பில் வச்சிடலாம் நம்ம. இப்போ பாருங்கள், இதில் நான் உப்பு போட்டேன் முட்டைக்கோஸ்க்கு. இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டால் போதும், நீங்கள் முதலே போட்டுறாதீங்க, இந்த ஸ்டேஜில் போட்டால் போதும். இப்போ தண்ணி பாருங்கள் வத்திடுச்சு, முட்டைக்கோஸ் நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த பட்டாணி வச்சுருந்தோம் பாருங்கள், அதையும் போட்டுடலாம். பட்டாணி போட்டு நல்லா ஒரு கிண்டி கிண்டி விட்டுருங்க. இந்த பட்டாணி போடுறது வந்து ஒரு கலர் ஃபுல்லாக வேண்டிதான், வேறு ஒன்றும் நம்ம இது பண்ணுறது கிடையாது. இதில்
லைட்டாக அப்படி கேரட்டு நம்ம எல்லாத்துக்குமே இப்போ துருவி வச்சுருப்போம்ல, அது அப்படி போட்டால் போதும், இது பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். இதை நம்ம இப்போ கிண்டி கொஞ்சோண்டு தேங்காய் பூ இதுலேயுமோ தேங்காய் பூ போட்டுருவோம். இப்போ இதை இறக்கி வச்சிடலாம் நம்ம. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க, கத்திரிக்காயில் மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க, உப்பும் போட்டாச்சு. இதை இப்போ நம்ம குக்கரை மூடிடலாம். இப்போ பாருங்கள் சாம்பாருக்கு சட்டி வச்சுருக்கிறேன். இதில் வந்து நம்ம எப்பயும் போல் கடுகு, சீரகம், கொஞ்சம் வெந்தயம், வெந்தயம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போடுவோம். ரெண்டு மூணு மிளகு அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. நம்ம அப்புறம் லாஸ்ட்டாக தாள் போட்டும்பொழுது கூட ஊற்றிக்கலாம். வெங்காயம் நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுப்போம். இப்போ இதெல்லாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் அப்படியே லைட்டாக வதங்கினா போதும். இதில் ரெண்டு மிளகாய் மட்டும் போட்டுக்கோங்க. காரம் நம்ம கம்மியாக தான் போட போகிறோம், ரொம்ப காரமாக இது பண்ணுறது இல்லை, அதனால் ரெண்டே ரெண்டு மிளகாய் மட்டும் போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் எல்லோரும் காரம் சாப்பிடுவோம், என் ஃப்ரெண்டோட வீட்டில் காரமே சேர்த்துக்க மாட்டாங்க, அதனால் எல்லாமே நான் காரம் கம்மியாகவே பண்ணுறேன். இதில் பாருங்கள், இதில் நான் எல்லா காய்கறியுமே வச்சுருக்கேன் பாருங்கள். கத்திரிக்காய், முருங்கைக்காய், ஒரு முள்ளங்கி, ஒரு கேரட்டு எல்லாமே வச்சுருக்கேன். இப்போ இந்த காய்களையும் இதில் போட்டுடலாம். நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். நான் பருப்பு ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் போட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு காய் கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது சாம்பார் பொடி போட்டுடலாம். போட்டு நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு மட்டும் இதில் அப்படியே வேக வச்சிடலாம். இப்போ உருளைக்கிழங்க நம்ம பொரிச்சிடலாம். கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் பாருங்கள். இதில் கடுகு கொஞ்சம் உளுந்து கொஞ்சம் சீரகம், சீரகத்தை இப்படி நல்லா நசுக்கி போடுங்க. நல்லா பொரியட்டும். பாருங்கள் இதில் நம்ம கொஞ்சோண்டு வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். இது காரத்துக்கு இப்போ நம்ம வத்தப்பொடி போட போகிறோம், அதனால் சும்மா அந்த ஒரு ரெண்டு பீஸ் மட்டும் ஒரு டேஸ்ட்டுக்காக இந்த மிளகாயை போடுறேன். இது நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள் இதில் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இதில் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரத்து தக்கன போட்டுக்கோங்க, அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி கருகிரும். இப்போ இதில் உருளைக்கிழங்கு போட்டுடலாம். போட்டு நல்லா கிண்டி விடுங்க. இப்போ இதில் கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் நம்ம. அடிமா அடிமா பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுடலாம். இது சின்ன குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதுனால நம்ம தேங்காய் பூ கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போடுங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. போட்டு இதை அப்படியே கிண்டி நம்ம இதை இறக்கி வச்சிடலாம். ரெண்டு மூணு மல்லியில் போட்டுக்கோங்க, அது மேல் டாப்பில் போட்டு இறக்கி வச்சுருவோம். இப்போ பாருங்கள் நான் கூட்டுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். இதுலேயும் பாருங்கள் கடுகு, கடுகு உளுந்து ஏற்கனவே நம்ம கூட்டுக்கு வந்து
சீரகம் போட்டு தான் அடிச்சு வச்சிருக்கிறோம். நீ பாருங்க, ஒரு தேங்காய் சில்லு, ஒரு மிளகாய், சீரகம் அது மட்டும் போட்டு அடிச்சு வச்சிருக்கோம். இது நல்லா வெடிக்கட்டும். இப்போ பாருங்க வெடிச்சிருச்சு, கருவேப்பிலை போட்டாச்சு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. எந்த நம்ம பருப்பு ஐட்டங்கள் என்னமெல்லாம் போடுறோமோ அதிலெல்லாம் பெருங்காயத்தூள் போட்டுடணும். இப்போ பாருங்க நம்ம நூல் கோலம் பாசி பருப்பு வேக வச்சு மாட்டிங்களா, அதை வச்சிடணும். இது நல்லா கொதிக்கவும் நல்லா கொஞ்சம் நம்ம அந்த மசாலா ஊற்றவுமே திக்காயிரும். இப்போ அந்த மசாலாவை இதில் ஊற்றிடுவோம். இது ஊற்றி நல்லா ஒரு கொதி வரவும் அதை இறக்கிடலாம். இப்போ இதை நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு வேணால் உப்பு போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே கொஞ்சோண்டு உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கிறேன். இப்போ கொஞ்சமாக உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் நான் உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சம் நீங்கள் எவ்வளோ போட்டுக்கணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம். இதை நம்ம இப்போ மல்லித்தலை போட்டு அப்படியே இறக்கிடலாம். கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போது பாருங்கள் நம்மளுக்கு காய் நல்லா வெந்துருச்சு, இந்த பருப்பு இந்த பக்கம் வந்துருச்சு பாருங்கள். இதில் நான் புளித்தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ இதை தூக்கி இந்த பருப்பில் ஊற்றிடலாம் போடமா. இப்போ பாருங்கள் சாம்பார் கொஞ்சம் கொதிக்குது. இதில் ஒரு சின்ன வெல்லம், ஏற்கனவே நம்ம போடுறது தான் வெள்ளம் போட்டாச்சு பாருங்கள். இதை இப்போ நம்ம தாளித்து கொட்டிடலாம். பாருங்கள் தாளிச்சிடலாம். எப்பையும் போலயே தான் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க. நம்ம ஏற்கனவே முதல்ல தாளிச்சிருக்கோம், அதனால் சும்மா கொஞ்சோண்டு கடுகு போடுங்க போதும். கடுகு உளுந்து ஒரு வத்தல், கருவேப்பில போட்டு தாளிச்சு விட்டுடலாம். இப்போ பாருங்க அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்து போடுங்க. இது நம்ம புளி கூட்டுக்கு, இந்த பாருங்க புளி கூட்டு இறக்கி வச்சிருக்கிறேன், கத்திரிக்காய் புளி கூட்டை, கருவேப்பிலை போட்டு இதை ஊற்றிடலாம். பார்த்து பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. இது நான் ரொம்ப சூடானதுனால அப்படி இதாகிடுச்சு. அடுப்பை சிம்மில் வச்சு பண்ணுங்க. முதல்ல அந்த தண்ணி இதில் உள்ள தண்ணியாக இழுத்து விடுங்க. அதுக்கப்புறமா கத்திரிக்காய் போடுங்க. ஏன்னா கத்திரிக்காய் முதலே போட்டோம்னா பூரா குழஞ்சிரும், அதனால் இந்த தண்ணி நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த கத்திரிக்காய் போடுங்க. இப்போ இதில் பாருங்கள் வெல்லம் போட்டுருவோம். அடுப்பில் சிம்மில் வச்சுட்டே பண்ணுங்கள். இது கொஞ்சம் திக்கான உடனே நம்ம அதை கத்திரிக்காய் அதில் போட்டுடலாம். இப்போ நம்மளுக்கு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இதில் மல்லி இலை பிச்சு போட்டு அப்படி நம்ம இறக்கிடலாம். இதை சாம்பார்ல பிச்சு போடுவோம். சாம்பார் நம்ம போய் இறக்கி வச்சிடலாம். நல்லா உப்பு எல்லாமே, புளிப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த கன்சிஸ்டன்சி வந்தா போதும், இந்த பதத்தில் நமக்கு இருந்தா போதும். சாம்பார் ஊற்றி சாப்பிட நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ இதை இறக்கி வச்சிடலாம்.
இது பாருங்க திக் ஆயிடுச்சு பாருங்க. இதை இந்த கத்திரிக்காய் இதில் போட்டுடலாம். அந்த கரண்டி கொண்ட இதை இப்போ நம்ம கிண்டி விட்டுடலாம். இது கொஞ்சம் நல்லா திக்கான உடனே இதை மல்லித்தலை போட்டு அப்படி இறக்கிடலாம். இப்போ பாருங்கள் நம்ம ஒரு பாயாசம் ஒன்று பண்ண போகிறோம். தினமாவு தினை அரிசி பாயாசம், அது பாசிப்பருப்பும் தினை அரிசியும் சேர்த்து போட்டு நம்ம பண்ண போகிறோம். பாசிப்பருப்பு வந்து ஒரு கப்புனா தினை வந்து ரெண்டு கப்பு எடுத்துக்கணும். பக்கத்தில் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் இதை நான் கொஞ்சோண்டு நெய் ஊற்றி வறுத்துக்கிறேன். நெய் ஊற்றி வறுத்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நான் இது இந்த கப்புக்கு அரை கப்பு பருப்பு எடுத்திருக்கேன், ஒரு கப்பு தினை எடுத்திருக்கேன். இது வந்து தினை எடுத்து வச்சுருக்கிறேன். முதல்ல இதை வறுத்துட்டு அதுக்கப்புறமா தினையை வறுப்போம். இதுக்கு நீங்கள் சர்க்கரை எவ்வளோ போடணும்னா இந்த கப்பு வச்சு ரெண்டு கப்பு போடணும், ஒன்றுக்கு ரெண்டு. அந்த இந்த பாசிப்பருப்பு அரை போட்டிருக்கோம்னா இதுக்கு ஒரு ஒன்று, அப்போ மூணு கப்பு போடணும். இப்போ ஒன்றரை கப்பு அதில் ரெண்டும் சேர்ந்து அப்போ மூணு கப்பு போடணும். ஒன்றுக்கு ரெண்டுங்கிற பாத்திரத்தில் போட்டால் தான் நல்லா நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் தினை வந்து ரொம்ப வறுக்க வேண்டாம், ஒரு மாதிரி தினை வாசம் வரும். வாசம் வரவுமே அப்படியுமோ இறக்கிடலாம். தினை வாசம் வந்து தெரியும், பெரும்பாலும் தெரியாமல் தான் இருப்பீங்க. ஒரு தினை மாவு வாட வரும். இப்போ கடைகள்லாம் விற்கிது பார்த்தீங்களா, அந்த மாவு நம்ம சாப்பிடும்போது எப்படி வருதோ அதே மாதிரி ஒரு தினையோட டேஸ்ட் வரும். அந்த வாசமே நம்மளுக்கு வாயில் ஒரு டேஸ்ட் வர மாதிரி தெரியும். அந்தளவுக்கு வந்தால் போதும். அப்படியுமா இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே குக்கரில் ரெண்டு வேக போட்டுடலாம். பாருங்கள் நம்ம ரசம் வைக்கிறதுக்காண்டி புளித்தண்ணியும் ரெண்டு தக்காளியும் போட்டு நல்லா பிணைஞ்சி விட்டு கொதிக்க வச்சுருக்கேன். இதில் காரத்துக்கு நம்ம இப்படி மிளகாயை போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்ச மிளகாய் ரெண்டு மிளகாய், அந்த மிளகாயை இப்படி போட்டுக்கலாம் காரத்துக்கு. இது நல்லா கொதிக்கிட்டு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பருப்பு தண்ணியை ஊற்றலாம். இதுக்கு நம்ம நான் சீரகம் மிளகு இதெல்லாம் நுணுக்க கொடுத்துருக்கேன். அந்த நுணுக்கி வந்ததுக்கப்புறம் இதுலேயும் போட்டு அதையும் சேர்த்து கொதிக்க வைப்போம். கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் ரசம் நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போட்டுடலாம். உப்பு மட்டும்தான் போடல, மற்ற எல்லாமே போட்டேன் நான். மஞ்சப்பொடி பெருங்காயத்தூள் எல்லாமே போட்டாச்சு. போட்டுட்டு பாருங்க கொஞ்சோண்டு தேங்காய் துருவல். இது பருப்பு ரசத்துக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் துருவல் போட்டிங்கன்னா இது கொதிக்கவும் நம்ம பருப்பு தண்ணியை எடுத்து வச்சுருக்க பருப்பு தண்ணியை ஊற்றிடலாம். நல்லா தக்காளி இக்காளி எல்லாமே நல்லா கொதிச்சிருச்சு. இதில் நம்ம ரொம்ப புளியும் போட மாட்டோம், அதனால் இன்றைக்கி மட்டும் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தான் இந்த தேங்காய் துருவல் போடணும். நாளைக்கு இருந்துச்சுன்னா அது கெட்டு போகும். அதனால் பாருங்கள் நல்லா கொதிக்குது பாருங்கள் தேங்காய் துருவல் வந்து. இப்போ பருப்பு தண்ணி ஊற்றிடலாம். இப்போ இது லைட்டாக நுரக்கட்டி வரவும் அப்படி நம்ம இறக்கிடலாம். உப்பு உப்பு எல்லாம் சரி பார்த்துக்கோங்க. இதில் ஒரு சின்ன பீஸ் வெல்லம் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் பாயாசத்துக்கு இங்கே பாருங்கள் நல்லா இந்த பதத்துக்கு நல்லா வேக வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு சட்டியில் நெய் ஊற்றிக்கோங்க. அதில் கிஸ்மிஸ் பழம் போடுங்க, நிறையா போடுங்க. சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றதா நல்லா நிறையா போடுங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு, அதனால் நிறையா போடுங்க. போட்டு நல்லா அதை கிண்டி விடுங்க. இந்த பாருங்கள் பாசிப்பருப்பும் நல்லா இந்த பாருங்கள் வெந்துருச்சு. தினையோடு சேர்த்து ஊற்றிடுங்க. இதையும் ஊற்றி இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. பாருங்க இது நல்லா இப்படி பொரியட்டும். இதில் நம்ம முந்திரி பருப்பு போடுவோம். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு இந்த பதத்தில் இருந்தால் போதும். ரொம்பலாம் முந்திரி பருப்பாக வறுக்க வேண்டாம். இதை எடுத்து இப்படியே மேலே இந்த பாயாசத்தில் ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு இது நல்லா ஒரு கொதி வரட்டும். நம்ம இந்த பாருங்க வெள்ளத்தை கரைச்சி வச்சிருக்கிறேன். இந்த வெள்ளத்தை இதில் ஊற்றிடலாம். நான் ஒன்றுக்கு மூணுங்கிற கணக்கில் தான் வெள்ளம் ஊற்றிருக்கிறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட் தக்க நீங்கள் ஊற்றிக்கலாம். இந்த தினை பாயாசம் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப 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 நல்ல ஒரு
ப்ரோட்டீன், அதிகமான ப்ரோட்டீன், நல்ல ஒரு ஹெல்த்தான டிஷ் இது வந்து. இது அடிக்கடி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். நல்ல டேஸ்டாக இருக்கும் தேனா பாயாசம். இது பாருங்கள் கொதிச்சு வரட்டும், நம்ம அப்படியே இறக்கிடலாம். நம்ம இந்த சட்டியில் அடுத்து அப்பளம் பொரிச்சிடலாம். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம ஏலக்காய் போட்டாச்சு. இப்போ இந்த தேங்காய் துருவலை இதில் போட்டுடலாம். போட்டு நம்ம இதை இறக்கி வச்சிடலாம். இந்த பாயாசம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சில பேர் தேனை அரிசியை மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறமா வேக வைப்பாங்க. தேனை வந்து ஈஸியாக வேகக்கூடியது, அப்படிலாம் ஒன்றும் பண்ணவே வேணாம். பாருங்கள் இதில் நல்ல மையாக வெந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம ஒன்றும் மெல்ல முடியாத ஆளுங்க கிடையாது. எல்லாமே நம்ம ஈஸியாக நடக்கணும்னு நினைக்கவே கூடாது. இதெல்லாம் நம்ம மென்று மெழுங்கி சாப்பிட்டா தான் நல்லா உடலுக்கும் நல்லது, நல்லா பல்லுகளுக்கும் நல்ல பலன். அதனால் எதுவுமே ஈஸியாக அப்படி மிழுங்கணும்னு நினைக்காதீங்க. இப்போ இந்த பாயாசம் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லாமே டிஷ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ சாப்பிடலாம். இப்போ என்னென்ன டிஷ் பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம். முதல்ல இப்போ பாருங்கள் நமக்கு எல்லா டிஷ்ஷுமே ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் இப்போ பாருங்கள் முட்டைக்கோஸ் பொரியல், நூல்கோல் கூட்டு, உருளைக்கிழங்கு பொடி மாசு, கத்திரிக்காய் புளி கூட்டு, சாம்பார், ரசம், பாயாசம், அப்பளம், சாப்பாடு அங்கே ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ் எல்லாம் உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.